ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்லிங்குடைய டபிள்யூபிள்யூடைய கிராண்டஸ்ட் ஸ்டேஜான ரெஸல்மேனியா, ரெஸல்மேனியா 37 டே 1 ஃபுல் மேட்ச் கார்டு அண்ட் ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன். அதாவது ரெஸல்மேனியா 2021 இந்த வருஷம் ரெஸல்மேனியா டே 1ல் மொத்தம் எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன மேட்செலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் யாரெல்லாம் ஜெயிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற என்னுடைய ஓன் ப்ரெடிக்ஷன் தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ரெஸல்மேனியாவை போன வருஷம் ரெஸல்மேனியா மாதிரி வழக்கத்துக்கு மாறாக டே 1 டே 2 சொல்லி ரெண்டு நாளாக நடத்துகிறாங்க. ரெண்டு நாள் ரெண்டு மெயின் ஈவெண்ட்ஸு. அதில் டே 1 அப்படிங்கிறது ஏப்ரல் 10th நடக்க போகுது. டபிள்யூபிள்யூ ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த ரெஸல்மேனியா ஆடியன்ஸோட நடக்க போகுது. இந்த ரெஸல்மேனியா டே 1 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 7 மேட்ச்க்கான ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மேட்ச் அப்படிங்கிறது உமன்ஸுக்கான ஃபேட்டில் ஃபோர்வே டேக் டீம் மேட்ச். இது ஒரு டேக் டீம் டர்மாயில் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இது உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச். டே 1 நடக்கிற இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ரெஸல்மேனியா டே 2 ஷேனா பேஸ்லர் அண்ட் நயா ஜாக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டாக உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்க்கு மோதுவாங்க. இந்த கண்டெண்டர் மேட்ச்சில் டீம் ஆஃப் டமினா அண்ட் நட்டாலியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ரெஸல்மேனியாவில் ஷேனா பேஸ்லர் நயா ஜாக்ஸும் அவங்க டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரூமர் போகுது. அவங்கள தோக்கடிக்க அளவுக்கு டமினாவும் நட்டாலியாவும் காட்டலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு மூவ் பண்ணுற விதமாக இந்த கண்டெண்டர் மேட்ச்சில் டமினாவும் நட்டாலியாவும் ஜெயிச்சு ஷேனா பேஸ்லர் நயா ஜாக்ஸை ரெஸல்மேனியா டே 2 ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ நம்ம அடுத்த மேட்ச்க்கு போவோம். அடுத்த மேட்ச் ஷேன் மெக்மேன் வர்சஸ் பிரான் ஸ்டோமனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை மாற்றினதான் சொல்கிறாங்க. எப்படி நடக்க போகுது தெரியல. அப்படி இந்த மேட்ச் எந்த ரூலில் நடந்தாலும் கூட இந்த மேட்ச் வந்து பிரான் ஸ்டோமனுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெஸல்மேனியாவில் கொடுத்தே ஆகணும், அவர் சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வைக்கப்பட்ட மேட்ச். அதனால இந்த மேட்ச்சில் முழுக்க முழுக்க பிரான் ஸ்டோமன் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரான் ஸ்டோமனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஷேன் மெக்மேன் வந்திருக்காரே தவிர அவர் ஜெயிக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிரான் ஸ்டோமன். இப்போ நம்ம அடுத்த மேட்ச் போவோம். அடுத்த மேட்ச் ஒரு டேக் டீம் மேட்ச், டீம் ஆஃப் மிஸ்ஸன் மோரிசன் வர்சஸ் டீம் ஆஃப் டேமியன் பிரீஸ்ட் அண்ட் பேட் பன்னி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்து டபிள்யூபி மேட்ச் ஆடினாங்க அப்படின்னாலே அந்த செலிபிரிட்டி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் அது. அதன் காரணமாக டீம் ஆஃப் பேட் பன்னி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த செலிபிரிட்டிக்கு ரெஸ்லிங் தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்க வைப்பாங்க. ப்ளஸ் மிஸ்ஸன் மோர்சனை பயங்கர ஜாபராக மொக்கையாக காட்டுறதுனால இந்த மேட்ச்சில் மிஸ்ஸன் மோர்சன் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் டீம் ஆஃப் டேமியன் பிரீஸ்ட் அண்ட் பேட் பன்னி. இப்போ நம்ம அடுத்த மேட்ச் போவோம். அடுத்த மேட்ச் ரா டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், கரண்ட் ரா டேக் டீம் சாம்பியன்ஸான நியூ டே வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் ஓமாஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு, ஏன் ரொம்ப வருஷம் கழிச்சு மிகவும் எதிர்பார்க்கப்படுற ஒரு பெரிய ஹைப்பில் உள்ள ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்னா அது இதுதான். எதுக்கு நியூ டே திடீர்னு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓமாஸையும் ஏஜே ஸ்டைல்ஸையும் ரெஸல்மேனியாவில் டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்காக திடீர்னு மேட்ச் வச்சு ஓமாஸையும் ஏஜே ஸ்டைல்ஸையும் டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் முக்காவாசி டபிள்யூபிள்யூல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டாரு. டேக் டீம் சாம்பியன்ஷிப் மட்டும் தான் வாங்கலை, சாம்பியன்ஷிப் அடிப்படையில் மெயின் ரோஸ்டரில் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டா ஏஜே ஸ்டைல்ஸ் டபிள்யூபிள்யூல ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மேட்ச்சில் டீம் ஆஃப் ஏஜே அண்ட் ஓமாஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏஜே ஸ்டைல்ஸ்க்கும் ட்ரிபிள் எச்சுக்கும் இந்த ரெஸல்மேனியாவில் மேட்ச் நடக்கும் சொல்லப்பட்ட நிலையில் இந்த ரெஸல்மேனியாவில் ஏஜே ஸ்டைல்ஸை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வித்தியாசமான ஒரு சம்மந்தமே இல்லாத மேட்ச் வச்சு ஏஜே ஸ்டைல்ஸை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்க போகிறாங்க. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் ஓமாஸ். இப்போ நம்ம அடுத்த மேட்ச் போவோம். அடுத்த மேட்ச் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஒவ்வொரு ரெஸல்மேனியாலையுமே ஒரு தரமான சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும், ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெஸல்மேனியாலையும் செசாரோ வர்சஸ் செத்ரோலன்ஸ்க்கான இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் டே 1 ஒரு நல்ல மேட்சாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒரு லாங்கான ஒரு தரமான ஒரு நல்ல ஃபியூட். அதே மாதிரி இந்த ஃபியூடில் செசாராவை ஒரு பயங்கரமான ஒரு பேபி ஃபேஸாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு செசாராவுக்கு ஒரு டிசர்வ்டு புஷ் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல ஹீலாக செத்ரோலன்ஸையும் ப்ரொமோட் பண்ணி தரமாக கொண்டு போயிருக்காங்க இந்த மேட்ச்க்கான ஃபியூடை. ரெண்டு பேருமே நல்ல ரெஸ்ட்லெஸ் அப்படிங்கிறதுனால இந்த மேட்சை ஒரு தரமான மேட்சாக எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் செசாராவுக்கு ஒரு பெரிய புஷ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சில் செத்ரோலன்ஸை பீட் பண்ணி செசாரோ தான் இந்த மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் செசாரோ. இப்போ நம்ம அடுத்த மேட்ச் போவோம். அடுத்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். இந்த என்டையர் ரெஸல்மேனியாலேயே ஒரு லாங்கான ஃபியூடு, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள ஒரு மேட்ச் அப்படின்னா அது இந்த மேட்ச் தான். இந்த ரெஸல்மேனியாவுடைய மெயின் ஈவெண்ட் அளவுக்கு டிசர்வ்டான ஒரு மேட்ச் தான்.
ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், கரண்ட் ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன் சாஷா பேங்க்ஸ் வர்சஸ் பியங்கா பெய்லர். பியங்கா பெய்லரை உமன்ஸ்க்கான ராயல் ரம்பல் ஜெயிக்க வச்சு ஃபியூச்சரில் ஒரு பேபி ஃபேஸாக ஒரு ஹியூஜ் புஷ் கொடுக்க போகிறாங்க. அந்த ஹியூஜ் புஷ்க்கு அடித்தளமாக இந்த மேட்ச்சில் பியங்கா பெய்லர் தான் சாம்பியனாக வாய்ப்பு இருக்கு. இது மேக்சிமம் ஒன் சைடாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேட்ச் தான். இருந்தாலுமே ரெண்டு பிளாக் சூப்பர் ஸ்டார்ஸ், அதுவும் ரெண்டு உமன்ஸ் பிளாக் சூப்பர் ஸ்டார்ஸ் நடக்கிற ரெஸல்மேனியா ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படிங்கிறதுனால இந்த மேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த மேட்ச் தான் மெயின்இவென்ட் பண்ணும் சொல்லி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் மெயின்இவென்ட் கிடைக்கல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியங்கா பெய்லர் ஜெயிச்சு நியூ ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் பியங்கா பெய்லர். இப்போ நம்ம கடைசி மேட்ச்க்கு போவோம். இந்த ரெஸல்மேனியா 37 டே 1 மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற மேட்ச் ரா பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச், கரண்ட் டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆல் மைட்டி பாபி லாஷ்லே வர்சஸ் ஸ்காட்டி சைக்கோபேத் ட்ரூ மேக்இன்டயர். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அன்பிரடிக்டபிளான மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல தெரில. காரணம், ட்ரூ மேக்இன்டயரை ஒரு பெரிய பேபி ஃபேஸாக காட்டுறாங்க. ரெஸல்மேனியாவில் ஒரு ஃபேஸ் ரெஸ்ல சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது வழக்கம். அதே மாதிரி பாபி லாஷ்லி இப்போ தான் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு. அவர் ஒரு டாமினேட்டான பயங்கரமான ஒரு ஹீல் ரெஸ்லராக காமிக்கிறாங்க. அவரை டக்குன்னு ட்ரூ கிட்ட தோக்க வச்சிருவாங்களா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. அதனால இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையே இருக்குது. பாபியை தோக்க வைப்பாங்க நம்பிக்கையும் இல்லை, ட்ரூவை தோக்க வைப்பாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த மேட்ச்சில் ஏதோ ட்விஸ்ட் அடிக்க போகிறாங்க, அது மட்டும் தெரியுது. இந்த மேட்சை பற்றி பேசும்போது பிராக்லஸ்னுடைய பேர் தான் பயங்கரமாக அடிப்பட்டுச்சு. பிராக் வருவார், ட்ரூவையும் பாபி அட்டாக் பண்ணி மேட்ச் ட்ரிபிள் ரைட் ஆகும், இல்லை பிராக் ரெஸல்மேனியாவில் ரெஃப்ரியாக வருவார், இல்லை மேட்ச் முடிஞ்சு பிராக் அட்டாக் பண்ணுவார், இந்த மாதிரி பிராக் பேரில் பல ரூமர்ஸ் போச்சு. இவர் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற தாண்டி ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நம்ம ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாபி லாஷ்லி அண்ட் ட்ரூ மேக்இன்டயர் ரெண்டு பேருக்குமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மை ப்ரெடிக்ஷன் ரெண்டு பேருக்குமே 50-50. ஆனால் இந்த மேட்சில் ஒரு பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த ரெஸல்மேனியா டே 1 என்னுடைய ஓன் ப்ரெடிக்ஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெஸல்மேனியா 37 டே 1 நீங்கள் எந்த மேட்சை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் இந்த டே 1 உங்களுடைய ஓன் ப்ரெடிக்ஷன்ஸையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெஸல்மேனியா டே 1 அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமையே ரெஸல்மேனியா 37 டே 2 இதே மாதிரி சுவாரஸ்யமான பல மேட்சஸ் காத்திருக்கு. அந்த மேட்சுக்கான மேட்ச் கார்டு ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.